வெல்கம் டு மை வாட்டர் மேஜர் யூடியூப் சேனல். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லாஸ்ட் போட்ட அப்டேட்ஸ் எல்லாத்துக்கும் நல்ல வியூஸ் ரெஸ்பான்ஸ் இருந்ததுங்க. ஆனா சப்ஸ்கிரைப் தான் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணதான் எங்களுக்கு மேலும் வீடியோவை போடணுங்கிற ஆர்வத்தை வந்து உண்டாக்கும். அதனால நீங்க வந்து மறக்காம இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட மட்டும் இல்லாம கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நமது நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலை பற்றி சில தகவல்கள். 18 அடி உயரம் உள்ள ஆஞ்சநேயர் சன்னதி அருள்மிகு ஆஞ்சநேயர் கோயில் தமிழ்நாட்டில் நாமக்கல்லில் உள்ளது. உலக புகழ்மிக்க இந்த ஆஞ்சநேயர் கோயில் நகரின் மையத்தில் அமைந்த மலைக்கோட்டைக்கு மேற்கே நரசிம்மர் நாமகிரி தாயார் கோயிலுக்கு நேரெதிரே உள்ளது. இங்குள்ள ஆஞ்சநேயர் எதிரில் உள்ள நரசிம்மரை திறந்த விழிகளுடன் கைகூப்பி வணங்கிய நிலையில் காட்சி தருகிறார். இங்கு 18 அடி உயரமுள்ள ஒற்றை கல்லினால் ஆன ஆஞ்சநேயருக்கு கோபுரம் கிடையாது. வெட்டப்பட்ட வெளியில் மழை வெயில் பட அமைந்துள்ளது. 1996 ஆண்டு வாக்கில் கோயில் விரிவாக்கம் செய்யப்பட்டு 1000வது ஆண்டு சப்ரோஜன விழா நடந்தது. தல வரலாறு. ராமாயண காலத்தில் சஞ்சீவி மூலிகையை பெறுவதற்காக இமயத்தில் இருந்து சஞ்சீவி மலையை பெயர்த்து எடுத்து வந்தார் ஆஞ்சநேயர். பணி முடிந்ததும் மலையை அதே இடத்திலேயே வைத்துவிட்டு திரும்பினார். அவ்வாறு வருகையில் அங்கிருந்து ஒரு பெரிய சால கிராமத்தை பெயர்த்து எடுத்து வந்தார். அந்த நேரத்தில் சூரியன் உதயமான படியால் வான்வழியாக வந்து கொண்டிருந்த ஆஞ்சநேயர் தமது கையில் இருந்த சால கிராமத்தை கீழே வைத்துவிட்டு சந்தியாவனத்தை முடித்தார். மீண்டும் வந்து சால கிராமத்தை தூக்க முயற்சித்தார். சூரியன் உதயமான படியால் வான்வழியாக வந்து கொண்டிருந்த ஆஞ்சநேயர் தமது கையில் இருந்த சாலா கிராமத்தை கீழே வைத்துவிட்டு சந்தியாவந்தனத்தை முடித்தார். மீண்டும் வந்து சாலா கிராமத்தை தூக்க முயற்சித்தார். ஆனால் அதை தூக்க அவரால் முடியவில்லை. ராமனுக்கு செய்ய வேண்ட உதவுகளை செய்து முடித்துவிட்டு பிறகு வந்து இதனை எடுத்துச் செல் என்றொரு வானொலி கேட்க ஆஞ்சநேயரும் சால கிராமத்தை அங்கேயே விட்டுவிட்டு கிளம்பினார். ராமன் போரில் வென்று சீதையை மீட்ட பிறகு ஆஞ்சநேயர் மீண்டும் இங்கே வருகிறார். ஆஞ்சநேயர் விட்டு போன சால கிராமம் நரசிம்ம மூர்த்தியாக வளர்ந்து நிற்க ஆஞ்சநேயர் நரசிம்மரை வணங்கியவாறு நின்று நமக்கெல்லாம் அருள் பாலிக்கின்றார். வழிபாடு. ஆஞ்சநேயருக்கு நேர்த்திக்கடனாக வளமாலை சாற்றுவது விளக்கம். மேலும் துளசி மாலை, சந்தன காப்பு, வெண்ணெய் காப்பு, வெள்ளி அங்கி, முத்தங்கி அலங்காரங்கள் இங்கு சிறப்பு. தங்க தேர் உலா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கிறது. புதிதாக வாகனங்கள் வாங்கும் போதும் மக்கள் வெளியூர்களுக்கு பயணம் மேற்கொள்ளும் போதும் வாகனங்களுடன் வந்து ஆஞ்சநேயரை வழிபட்டு புறப்படுவது வழக்கம். தற்போது 8 வெற்றிலை மாலையை நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு பௌர்ணமி பூஜை என்று முதல் முறையாக சாற்றி மிகவும் சிறப்பு படைத்ததாக நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு வழிபட்டுள்ளனர். நீங்களும் நாமக்கல் ஆஞ்சநேயரை சந்தித்து வழிபட்டு உங்கள் இல்லற வாழ்வை நல்லறமாக்க எங்களது வாழ்த்துக்கள். நன்றி.